welcome to my channel. இன்னைக்கு திருநெல்வேலி ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் முந்திரி கொத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் பாசிப்பயிறு, முக்கால் கப் வெல்லம், அரை கப் தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் கருப்பு எள், அஞ்சு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு சுக்கு, தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப் பச்சரிசி மாவு. பாசிப்பருப்பை இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், கைவிடாமல் கிளறணும், அதே நேரத்தில் கருக விடாமல் பார்த்துக்கணும். நல்லா கலர் மாறி வரும் பாசிப்பருப்பு. நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இதோட ஒரு துண்டு சுக்கை சேர்த்துக்கலாம். இதோட ஏலக்காவையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுபட்டு வாசம் நல்லா வருது. நல்லா வறுபட்டுருச்சு, இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். தேங்காவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்தால் தான் இது பத்து நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் இந்த பதார்த்தம் கெட்டு போகாது. தேங்காவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எள்ளையும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, இது தேங்காயோடு சேர்த்துக்கலாம். பாசிப்பயிறு நல்லா ஆறிருச்சு, இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணலாம். இதை ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, நம்ம நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கணும். கொஞ்சமாவது குற குறன்னு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பை நல்லா நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு, இதை ஒரு இனத்துக்கு மாற்றிடணும். இது கூட நம்ம வறுத்து வச்ச தேங்காய் எள்ளு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். முக்கால் கப்பு வெல்லம் எடுத்துருக்குறேன், அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். பாகு ரெடியாயிருச்சு, இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு ரெடியாக வச்சுருக்குறோம். இந்த மாவு கூட ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இனிப்பு பண்டை செய்யும்போது ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கிட்டால் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பாகு வந்து பதம்லாம் கிடையாது, வெல்லம் உருகி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு வடிகட்டியால் நம்ம வடித்து விட்டுக்கலாம். வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருந்தால் இதிலே தங்கிடும். பாகு சூடாக இருக்கும்போதே மாவு கலந்துடணும், ஆறிடுச்சுன்னா கலக்க முடியாது. நம்ம செஞ்ச வெள்ளப்பாகு இந்த மாவுக்கு சரியாக இருந்தது, மாவு நல்லா கரெக்டாக கெட்டியாக வந்திருக்குது. இதை சூடாக இருக்கும்போதே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நம்ம கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கிட்டால் உருண்டை பிடிக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா டைட்டாக இது மாதிரி உருண்டைகளாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். மாவு எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டிட்டேன். ஒரு தட்டில் பெரிய உருண்டையாகவும் இன்னொரு தட்டில் சின்ன உருண்டையாகவும் உருட்டி வச்சுருக்கிறேன். இந்த மாவு உருண்டையை ஒரு மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். அது வரைக்கும் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். முந்திரி கொத்து மேல் மாவு செய்ய அரை கப் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, இதை இன்க்ரீடியண்ட்டில் சொல்லலை, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. ஒரு சிலர் இதில் மைதா மாவும் கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவும் ஈக்குவலாக, இது ஒரு டேபிள் ஸ்பூன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் மைதா மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மாவு உருண்டையை இதில் முக்கி எண்ணெயில் போட இது சரியான பக்குவம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை மூணு மூணாக சேர்த்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கரண்டியை விட்டு திருப்பி விடணும். வெந்துருச்சு, இதே போல் மற்ற எல்லா உருண்டையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும்
எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. பாரம்பரியமான இந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.